the bell icon on YouTube and don't miss another update. தேசபக்தி நேயர்களுக்கு வணக்கம். ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் உக்ரைனுக்கு ஆதரவாக செயல்படுறோம்னு சொல்லக்கூடிய ஐரோப்பிய யூனியன் ஆகட்டும், இல்லை அமெரிக்காவாகட்டும், அமெரிக்கா கூட இந்த விவகாரத்தில் கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்குது. ஆனால் ஐரோப்பிய யூனியன் தான் ஜாஸ்தியாக வாய் பேசிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த யுத்தத்தை நிறுத்தணும் அப்படின்னு நினச்சா ரஷ்யாவோட ஒரு பேச்சுவார்த்தை உக்ரைனை சில டீல்களுக்கு ஒத்துப்போக வைக்க ஐரோப்பிய யூனியனால் முடியும். அதே சமயம் போர் மூலியமாகவே வெற்றி காணணும் அப்படின்னு நினச்சா இப்போ ஆயுதங்கள் பம்ப் பண்ணுறதை காட்டிலும் கூடுதலான முக்கியமான ஆயுதங்களை பம்ப் பண்ணால் இராணுவ சமநிலை மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதை ரெண்டையுமே செய்யாமல் ரஷ்யாவே டயர்டாகி வெளியேறணும் அப்படிங்கிறது தான் இவர்களோட கணக்காக இருக்குது. அதுக்கு ரஷ்யாவோட பொருளாதாரத்தை துண்டிக்கணும் அப்படிங்கிறது தான். ரஷ்யாவோட பொருளாதாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் சார்ந்து இருக்கிறது கச்சா எண்ணெய் வர்த்தகம், நேச்சுரல் கேஸ்னு இந்த மாதிரி எனர்ஜி செக்மெண்ட். இதுக்கடுத்து பல்வேறு டிவிஷன்கள் இருக்குது. ஆனால் முதல்ல இவங்க கை வைக்கிறது அந்த டிவிஷன் தான். அதில் வெற்றிகரமாக சப்ளையை முற்றிலும் துண்டிச்சிட்டோம் அப்படின்னா ரஷ்யாவுக்கு போதிய வருமானம் இருக்காது, போரையும் நடத்தி செல்ல முடியாது, ரஷ்யாலேயும் உள்நாட்டு குழப்பங்கள் வரும் அப்படிங்கிறதான் இந்த உத்தம புத்திரர்களோட திட்டம். ஆனால் இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டியது யார் அப்படின்னா சுற்றி வேடிக்கை பார்க்கக்கூடிய நாடுகள். இந்த போரை உண்மையிலேயே நிறுத்தணும், இந்த போர்னால் உலகமே பாதிப்படையுது அப்படின்னு நினைக்கக்கூடிய நாடுகள் தான் இந்த திட்டத்தை அமுல்படுத்தணும் அப்படிங்கிறதான் ஐரோப்பிய யூனியனோட நினப்பு அப்படிங்கிறது இப்போ வெட்ட வெளிச்சமாக தெரிய வருது. காரணம் என்ன அப்படின்னா ரஷ்யாவோட யுத்தத்துக்கு பெரிய அளவு வருமானத்தை கொண்டு வரதே இந்தியா போன்ற நாடுகள் ஆயில் வாங்கிறது தான் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. அப்போவே சொல்லப்பட்டது என்ன இந்தியா சார்பில் அப்படின்னா எங்களை காட்டில் நீங்கள் தான்ப்பா ஜாஸ்தியாக வாங்குறீங்க, நீங்கள் குறைச்சிக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்காக குறைந்து விடும் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் தான் இந்தியாவை அந்த மாதிரி விவகாரத்தில் எதிர்க்கிறதையோ இல்லை சீன்றதையோ இந்த நாடுகள் விட்டு விலகிட்டாங்க. சரி, இவர்கள் உண்மையிலேயே குறைச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ரஷ்யாவோட வர்த்தகத்தை இந்த டிசம்பரோடு முடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படிப்படியாக குறைப்போம், சில விஷயங்களை குறைப்போம், பல விஷயங்கள் தடை இப்படின்னு தொடர்ந்து அறிக்கைகள், பல்வேறு அறிக்கைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. வெளியிலையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, அமெரிக்காவிலேருந்து கணிசமாக இறக்குறாங்க. ஆனால் ரஷ்யாவில் இருந்தும் இன்றைக்கி வரையும் இறக்கிட்டு இருக்கார்கள் அப்படிங்கிற ரிப்போர்ட்டு இப்போ வெஸ்டர்ன் மீடியாலேயே ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா எப்பவும் இறக்குற அளவுக்கு இறக்கியிருந்தார்கள் அப்படின்னா எந்த ஒரு சிக்கலும் வந்திருக்காது. சரி, அங்கேயும் மக்கள் இருக்கார்கள், அவர்களும் வாழணும், அந்த நாட்டுக்கும் ஒரு பொருளாதாரம் இருக்குது, வெளியில் அரசியல் பண்ணிட்டு அந்த நாட்டு மக்களுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினச்சிருக்காங்க அப்படின்னு கடந்து போகலாம். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஏறக்குறைய 42% அதிகமாக இறக்குமதி பண்ணியிருக்காங்க. இதே காலகட்டங்களில் கடந்த ஆண்டோடு ஒப்பிட்டால் இவ்வளவு பெரிய ஹைக்குக்கு எதுக்கு இறக்குமதி பண்ணணும் அப்படிங்கிறதான் எமர்ஜென்சி ஆகும் பட்சத்தில் தப்பிக்கிறக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இவ்வளவு ஹெவியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு சும்மா இருக்கக்கூடிய மற்ற நாடுகளை சீன்றது எந்த அளவுக்கு நேர்மையை வெளிப்படுத்துது அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. இவ்வளவு தூரம் லிக்யூஃபைடு நேச்சுரல் கேஸை ரஷ்யாவிலேருந்து வாங்கிறத கணிசமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கடந்த ஆண்டுகளோட கம்பேர் பண்ணால் ஏறக்குறைய ஒரு 16 பில்லியன் கியூபிக் மீட்டர் தான் இவங்க பர்ச்சேஸாகவே இருந்திருக்கு. ஆனால் இப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஏறக்குறைய 62 மில்லியன் கியூபிக் மீட்டர் லெவலுக்கு இவங்களோட பர்ச்சேஸ் இன்க்ரீஸ் ஆகிருச்சு. இதில் முதலிடம் அப்படிங்கிறது ஃப்ரான்ஸ் தான் வகிக்குது. அடுத்தடுத்த இடங்கள் மற்ற ஐரோப்பிய நாடுகள் பூராமே லைன் கட்டி வந்து நின்னுடுறாங்க. இது ரஷ்யாவோ இல்லை இந்த நாடுகளோ வாயை திறந்தால் தான் பழையபடி டிஸ்கவுண்ட்டில் கிடச்சிருக்கா இல்லை ரேட்டு ஹைக் ஆகியிருக்கா அப்படிங்கிறது தெரிய வரும். இது ரெண்டு நாடுகளும் வாயை திறக்க போகிறது கிடையாது. ஏதாச்சும் ஏஜென்சிகள் ஸ்மெல் பண்ணி வெளில விட்டால் தான் அப்போ இன்னமும் இந்த நாடுகளோட லட்சணம் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும். ஊருக்கு தான் உபதேசம் தனக்கு இல்லை அப்படிங்கிற அந்த பழமொழி படி தான் நாங்கள் வாழ்வோம் அப்படின்னு அடம்பிடிக்குது ஐரோப்பா. இவர்களோட அரசியலுக்கோ இல்லை மிரட்டல் உருட்டலுக்கு பயந்து பின்வாங்கின நாடு இன்றைக்கி அவங்களோட பொருளாதாரம் அப்படிங்கிறது ஏறக்குறைய பின்னோக்கி போயிருக்கும், திவால் நிலையை நோக்கி போயிருக்கும். இந்த அரசியலை புரிஞ்சு எதிர்த்து தங்கள் நாட்டு நலம் சார்ந்து செயல்படக்கூடிய நாடுகள் தான் வளர்ச்சியை நோக்கி போகுதுங்கிறத இப்போ எல்லோரும் கிளியராக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இணைந்திருங்கள் உங்கள் தேசபக்தியோடு. நன்றி.